இந்த வெள்ளத்துக்கு எட்டு மாநில மாவட்டங்கள் வெள்ளத்துக்கு ஒரு பைசா கொடுக்கல நாளைக்கு வராது மோடி நீங்க வெளியில வந்துட்டீங்கல்ல நீங்க கூட்டணியே கிடையாதுன்றீங்க தமிழ்நாட்டுக்காக ஏன் நீங்க கோ பேக் மோடின்னு குரல் கொடுக்க கூடாது எடப்பாடி ஆளுமையா ஏத்துன்றது தானே ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அதனால உங்க தனியா போனாலும் ஒரு வேஸ்ட் நினைப்பாங்க தேமுதிக பாமக ரெண்டு பேரும் வந்து ஒரு மாதிரி சடுகுடு விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இப்படி பாமக கொஞ்சம் பேசுறாங்க பாஜக கொஞ்சம் பேசுறாங்க அதிமுக கொஞ்சம் பேசுறாங்க தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு செய்கிற வஞ்சிக்கிற விஷயங்களையும் நீங்கள் பேசணும் அதை பேசுகிறேன்னா அப்புறம் நீங்கள் கட்சி எடுத்து பிரயோஜனம் அப்புறம் நீங்கள் பிஜேபியோட பிடி மாதிரி கண்டுபிடிக்க முடியும் ரெண்டாவது வந்து இது மோடிக்கான ஒரு தேர்தல் ஸோ ஓட்டு போடுறவங்க மோடி பிரதமராக கண்டினியூ பண்ணணும்னு நினச்சி ஓட்டு போடுவாங்களே தவிர அண்ணாமலைக்காக ஓட்டு போடுவாங்க மாட்டேன் அன்புமணிக்கு ஒரு நம்பாச இருக்கு நமக்கு எப்படியா மந்திரி ஆனும் ரெண்டாயிரத்தி நாலு ஒன்பதுல இருந்தார் இல்லையா ஒரு நம்பாச இருக்கு நாதஸ் மீனர்களுக்கு வணக்கம் தேர்தலை நோக்கி தான் நாம் எல்லாரும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு இது எலெக்ஷன் அலையன்ஸ்ல ஒரு மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்துமா இல்லை அதாவது மோடி அவர்கள் வந்து நாளைக்கு திருப்பூரில் வந்து இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையை வந்து முடிச்சு வச்சுட்டு பேசுகிறாரு பொதுக்கூட்டம் பேசுகிறார் அந்த மேடையில் வந்து எப்படியாவது ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களை ஏற்றிடணும் அப்படின்ட்டு அண்ணாமலை ரொம்ப ட்ரை பண்ணுறாரு பாஜக மேலிடம் ட்ரை பண்ணுது அதில் ஒரு பகுதியாக தான் இன்றைக்கி ஜிகே வாசனோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி மூணு பேர் மூணு சீட்டு கொடுத்துருக்காங்க அவருக்கு அதுலேயே ஜி கே வாசன் கட்சியிலே வருத்தமாய் ஒருத்தர் போய் எடப்பாடியை சந்திச்சிருக்கேன் யுவராஜ் அவர் ஈரோட்டில் போட்டி போட்டவர் அவர் ஆக்சுவலாக அவர் போய் சந்திச்சிருக்கார் ஸோ அடிப்படையான விஷயம் என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு மோடியோட அந்த மேடையில் வந்து இந்த ஒன்மேன் ஆர்மின்னு சொல்கிற இந்த ஏசி சண்முகம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த தேவேந்திர யாதவ் தேவநாதன் யாதவு அப்புறம் வந்து இவர் நம்ம ஐஜிஆக்கிய இவர் பாரிய பாரியவேந்தர் அவங்களெலாம் வேணாம் வருவாங்க அப்புறம் இப்போ ஜி கே வாசனும் வந்துருவார் பட் தேமுதிக பாமக ரெண்டு பேரும் வந்து ஒரு மாதிரி சடுகுடு இருக்காங்க ரெண்டு பேரும் இப்படி பாமகவில் கொஞ்சம் பேசுகிறாங்க பாஜகவில் கொஞ்சம் பேசுகிறாங்க அதிமுகவில் கொஞ்சம் பேசுகிறாங்க இங்கே பத்து சீட்டுன்றாங்க இங்கே எட்டு சீட்டுன்றாங்க இங்கே ராஜ்யசபான்றாங்க இங்கே மந்திரின்றாங்க மாறி மாறி இங்கே பைசான்றாங்க அங்கே பைசான்றாங்க அதாவது தேர்தல் செலவுக்கு பைசான்றாங்க ஸோ இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க ஸோ இவங்க நாளைக்குள்ளே இவங்க ரெண்டு பேரை ஃபைனலைஸ் பண்ண முடியுமான்றது சந்தேகமான விஷயம் ரெண்டு பேரும் ரொம்ப தேமுதிக கூட விடுங்க பாமக ரொம்ப ஹார்ட் பார்கெயினர் அவனுங்க கிடைக்கிற வரையும் அவன் விடமாட்டானுங்க பர்சியூ பண்ணிகிட்டே இருப்பானுங்க அதனால் வந்து நாளைக்கு வந்து பாமக தேமுதிக ரெண்டு பேர் தவிர மற்றவர்களெல்லாம் சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் வந்து மோடியோட மேலையில் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது என்பது என்னுடைய கருத்து சொல்ல முடியாது ஒருவேளை பாமகவுடைய அந்த கோரிக்கையை வந்து ஏற்றுக்கொண்டால்

தேசிய கட்சிகள்லாம் மாநிலங்களுக்கு வந்து ரொம்ப வஞ்சிக்கிறாங்க அவங்க வந்து எதிராக செயல்படுறாங்க அப்படின்றாரு ஆனால் இதே எடப்பாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்ததுனால தான் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம் பலவிதமான எங்களுக்கு உதவிகள் செஞ்சாங்க அப்படின்னு அப்போ எது உண்மை தேசிய கட்சிகளோடு இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனைன்றது உண்மையா இல்லை அவங்களோட இருந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏதோ பண்ணி சொல்கிறீங்களா அது உண்மையாக ஏதோ ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும் அப்போ அதுவும் வந்து ஒரு காரணம் வந்து சரியில்லை ஆக்சுவலாக அவருக்கு ஒரு குழப்பமான காரணம் இல்லை ஓபிஎஸை வந்து பாஜக அணியில் சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரா ஈபிஎஸ்ஸு அதுவும் தெரியல இல்லை அண்ணாமலையை நீக்கணும்னு ஏதாவது கண்டிஷன் போட்டாரா அதுவும் தெரியல இல்லை வந்து இருபத்தாறு என்ன சிஎம் அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் பிரச்சாரம் பண்ணுனாரா அதுவும் தெரியல சரி நீங்கள் பாஜக விட்டு தான் வெளில வண்டிங்கள்ல இப்போ தமிழ்நாட்டு நலன்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கலாம் இல்லையா அந்த காலத்தில் பேக் மோடின்னு எதிர்கட்சியாக இருந்தபோது சொன்னாங்க திமுக இப்போது வந்து இந்த வெள்ளத்துக்கு எட்டு மாநில மாவட்டங்கள் வெள்ளத்துக்கு ஒரு பைசா கொடுக்கல நாளைக்கு மோடி வரா வந்துட்டீங்கல்ல பாஜக விட்டு வெளில வந்துட்டீங்க கூட்டணியே கிடையாதுன்றீங்க வாழ்நாள் முழுதும் கூட கிடையாது அப்போ ஏன் நீங்க ஒரு தமிழ்நாட்டின் மக்களோட நலன்களுக்காக தமிழ்நாட்டுக்காக ஏன் நீங்க கோபேக் மோடினு குரல் கொடுக்கூடாது ஒரு பைசா கொடுக்காத மோடியே நீ திரும்பி போலாம்ல நீங்க சொல்றேன் சொல்லலாம் சொன்னா உங்களுக்கு ஓட்டு வேற கிடைக்குமே

தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்க குரல் கொடுக்கலாம் திமுக அந்த காலத்தில் குரல் கொடுத்தது இப்போ மோடியை வரவேற்குதுன்னா அவன் ஆளுங்கட்சி ஆகிட்டாங்க அரசு வந்து வரவேற்க வேண்டியதான் அது ஆனால் நீங்க எதிர்கட்சியா இருக்கீங்கல்ல நீங்கள் எதிர்க்கட்சியா இருக்கும்போது அவன் தமிழ்நாட்டுக்கு ஒரு பீஸா கொடுக்கலன்னு தெரியுது இல்லை அப்போயே நீங்க கோபேக் மோடி சொல்லக்கூடாது நாளைக்கு நீங்க சொன்னீங்க வச்சுக்கோங்க உங்களோட இமேஜ் எங்கயோ போயிடுமே தமிழ்நாட்டில் உண்மையான தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க குரல் கொடுக்கறீங்கன்னு கோபேக் மோடி சொல்வாரா எடப்பாடி சொன்னா அவருக்கு ஆதாயம் உண்டு இல்லைன்னா கிடையாது இப்போது அண்ணாமலை ரதே மீன் அவரும் பாத யாத்திரையை போயிட்டு இது பண்ணியிருக்காரு அண்ணாமலையோட இந்த நூறு நாள் பாத யாத்திரை சக்ஸஸ்ஃபுல்னு நினைக்கிறீங்களா அவ்வளோ பெரிய சக்ஸஸாக இருக்கும்னா அது அதோடய சக்சஸ் வந்து வரப்போகிற எலெக்ஷன் தான் தெரியும் ஆக்சுவலாக அதுவும் வந்து கேள்விக்குறி தான் அதோடைய சக்சஸ் வந்து வரப்போகிற எலெக்ஷன்ஸ்லாம் தெரியும் அது அதுக்கு முன்னாடி தெரியாது அதில் ஓட்டு வாங்குறத வச்சு தான் நம்ம அண்ணாமலையோட இது ஏதாவது ஒர்க்கர் அவுட் ஆயிருக்கா இல்லையானு நமக்கு கண்டுபிடிக்க முடியும் ரெண்டாவது வந்து இது மோடிக்கான ஒரு தேர்தல் ஸோ ஓட்டு போடுறவங்க மோடி பிரதமராக கண்டினியூ பண்ணணும்னு நினச்சி ஓட்டு போடுவாங்களே தவிர அண்ணாமலைக்காக ஓட்டு போடுவாங்க மாட்டாங்க அண்ணாமலை ஒரு தேசிய கட்சியில் ஒரு மாநில தலைவர் இருக்காங்கன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அந்த கட்சியோட தலைவர் அவர் பிரதமராக இருக்கார் அவர் கண்டினியூ ஆணுமா மோடி ஆட்சி தொடரணுமா இல்லையான்றது தான் கேள்விக்குறி அந்த ஓட்டுன்றது மோடிக்கான ஓட்டுக்கா இவருக்கான ஓட்டு கிடையாது அந்த கட்சியோட மாநில தலைவர் வந்து அவர் மோடிக்காக உழைக்கிறாரு இவரு ஆனா இவருக்காக யாரும் ஓட்டு போட மாட்டாங்க தான் போடுவாங்க போட்டா மோடிக்காக போடுவாங்க மோடி வேண்டாம்ன்னு போடுவாங்க வேண்டும் மோடியே வேண்டாம் மோடி அதான் பிரச்சனை அதான் பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனை அதுதான் அதுக்கு நடுவுல எடப்பாடி வந்து ஷாலனை பத்தி பேசிருந்தாருன்னா ஈடுபடாது ஓகே அது அவுட் ஆஃப் போகஸ்ல போய்டும் அது எடப்பாடி இப்போ அரசியல் பண்ணணும்னா மோடி மோடியே வாங்கிடும் ஆமா கோபாக் மோடி நாளைக்கு சொன்னார்னா பெரிய விஷயம் ஆக்சுவலா எடப்பாடிக்கு இப்போ ஒரே ஒரு ட்ரம் கார்டு கோ பேக் மோடி சொன்னார்னா அந்த திமுகவுக்கு போற மோடி எதிர்ப்பு ஒரு ட்ரை பண்ணலாம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஃபீல்டுக்குள்ளேயும் வந்த மாதிரி ஆகிடும் திருப்பி ரிட்டன் பேக் சும்மா வந்து இது மாநில அரசு எடுத்து நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா இது எடுபடாது இது சட்டமன்ற தேர்தல் இல்ல உள்ளாட்சி தேர்தல்லாம் கூட இது ஒரு பரவாயில்ல இது வந்து நான் பார்லமன்ற தேர்தலாக எடுபட எடுப்பு சான்ஸ் இல்ல

ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லாட்டி அவர் வந்திருக்க மாட்டார் ஏதோ திரைமறை ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சரி ஆனா இப்போ அதுவுமே வந்து பிஜேபிக்கு நெகட்டிவான விஷயம் தானே எடப்பாடி திருப்பி ஒரு பெரிய ஆளுமையாக ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா திருப்பி பிஜேபி ஸ்ட்ரகிள் பண்ணல திருப்பி எடப்பாடி ஆளுமையாக ஏத்துட்டா தானே ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தானே அதனால அவங்க தனியா போனாலும் ஒரு வேஸ்ட்டுன்னு நினைப்பாங்க அப்படியே இந்த எந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை வச்சுக்கோங்க உண்மையிலேயே தனியா போறாரு வச்சுக்கோங்க சனியாம்பனா அவர் தோத்துதான் போவாரு தோத்து போனா இமேஜ் அவுட் ஆகும் அவர் கட்சியில இருந்து எல்லாம் போயிடுவாங்க கட்சி ஆரம்பிக்க நிறைய விஷயம் சொன்னார் மறுநாள் பிரஸ் ஏர்போர்ட்ல வந்து என்ன கொள்கை சார்னு கேட்டோட தலை சுத்திருச்சு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டாரு கொள்கையே என்னன்னு தெரியும் கொள்கை கூட வேண்டாங்க நாட்டு பத்தி உங்க கருத்துக்கள் என்ன அதெல்லாம் நம்ம சொல்லலாம் இல்லையா தமிழ்நாட்டுல என்ன மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு மத்திய அரசு எப்படி அதிகாரத்தை புடுங்குது ஆளுநர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க இது மாதிரி பல விஷயம் கொடுக்க மாட்டேன்றாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு விஷயங்கள் இல்லையா இதெல்லாம் நீங்க கட்சி தமிழ்நாட்டுக்கு வெள்ளத்துல ஒரு பைசா கொடுக்கலையே விஜயம் வாங்க முடிந்திருக்காரு தமிழக வெற்றி கழகம் தானே பேச வேண்டியது ஏன் பேச ஆனா இவர் மட்டும் இந்த தூத்துக்கு ஆளுங்கட்சிங்க அது ஏதோ குரல் கொடுக்குது பல விஷயத்துல பேசுகிறாருங்க நீங்க ஒரு எதிர்கட்சியா இருந்து தமிழ்நாட்டுக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேன் விஜயம் கேட்கறேன் கோபாக் சொல்லுங்களேன் என்ன யோசிக்கிறீங்க அப்போ நீங்களும் கோபேக் மொழி சொல்ல மாட்டேன்றீங்க எடப்பாடியும் சொல்ல மாட்டேன்றாரு அப்போ என்ன இது பின்னாடி என்ன இருக்குது ஆனால் விஜயோட கேடர்ஸ் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் ஆட்சி அரசியல் ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் திமுக தான் பிரதானமாக திட்டிகிட்டு இருக்காங்க திமுக பண்ண ஊழல் என்ன திமுக இப்படி பேசுனாங்க விதைநிதி ஏன் வந்தாரு கண்டினியூஸாக டிஎம்கேவே டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபியோட ஸ்லாங் மாதிரியே இருக்கு அது தப்பு ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு செய்கிற வஞ்சிக்கிற விஷயங்களையும் நீங்கள் பேசணும் அதை பேசலைன்னா அப்புறம் நீங்கள் கட்சி எடுத்து பிரயோஜனம் அப்புறம் நீங்கள் பிஜேபியோட பிடிம் ஆகிடுவீங்களோ இல்லை அதுதான் அந்த ஒரு போக்கு மாதிரியே தான் இருக்குது இப்போ அது மாதிரி தான் பிஜேபியோட பிடிம் ஆகிடுவீங்க நீங்கள் அவ்வளோதான் சார் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிரதமர் மோடி வந்து பிரச்சாரம் பண்ணால் தமிழ்நாட்டில் அதிகமான சீட்டு வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கேடர்ஸ் மதியில் ஒரு பேச்சு இருக்கு அது உண்மை நினைக்கிறீங்களா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எனக்கு என்னமோ மோடி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இன்னும் ஓயல் தான் நினைக்கிறேன் அதில் மோடி எதிர்ப்பு வந்து வெள்ளத்துக்கெல்லாம் ஒரு பீஸாக கொடுக்கல இன்னும் வெறுப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் ஆக்சுவலாக அதனால வந்து அவர்களை எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் ஓட் परसेंटेज எல்லாம் மேல நார்மலா இருக்க ஜனங்களே அவ்வளவு கவத்துல இருந்தாங்க. அந்த அவங்க பேசின அந்த தோணியை வெச்சு ஆமாங்க உண்மையிலேயேங்க. பினை தமிழ்நாட்டுல எட்டு மாவட்டங்கள மக்கள் பாய்ச்சிருக்காங்க நீங்க ஒரு விசா கூட கொடுக்கலனா அப்பறம் எப்படிங்க? ஆனா நீங்க வந்து நீங்க கடன் வாங்கி அரசாங்கம் நடத்துறீங்க. 55 லட்சம் கோடி கடனை நீங்க 168 லட்சம் கோடி கடனை மாத்தி வச்சிருக்கீங்க. ஆனா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினா மட்டும் ஊதாரித்தனமா செலவு பண்ணுவீங்க. actually நம்ம ஜிடிபி மோடி கவர்மெண்ட் தான் வாங்கிக்கும். அவங்க எக்ஸ்ட்ரா வாங்கி இல்லை இல்லை இன்ஃபேக்ட் ஐஎம்எஃப் என்ன சொல்கிறான் இன்னும் வரப்போகிற காலத்தில் வந்து இந்தியாவோட கடன் வந்து இந்தியாவோட ஜிடிபியில் ஐம்பது பர்சன்ட்டை கிராஸ் பண்ணுன்றான் அது ரொம்ப டேஞ்சர் மார்க்கு ஆனால் வந்து நம்ம தமிழ்நாடு கூட தான் வாங்கியிருக்கான் அதையே நீங்கள் குறை சொல்கிறீங்களே மோடி கவர்மெண்ட் இவ்வளோ ரூபா வாங்கியிருக்கானே நீங்கள் வாங்கி ரொம்ப யோக்கியமாக செலவிடுச்சிங்களா அதாவது அரசியல் எல்லாமே இதெல்லாம் வந்து மக்கள் ஒரு காலத்தில் இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது நீங்கள் சொன்னால் நம்புவாங்க இப்போ சோசியல் மீடியாவில் எல்லாம் மக்களுக்கு எல்லாமே தான் இருக்கு அதனால வந்து மோடி வந்து எதிர்பார்க்குற மாதிரி அவருக்கு அவர் பல தடவை வரலாம் பத்து தடவை வரலாம் இருபது தடவை வரலாம் எவ்வளவு தடவை வேணா வரலாம் அதனால அவருக்கான ஓட்டு என்று தமிழ்நாட்டில் வந்து இன்கிரீஸ் ஆகிருக்கானா ஒரு மூணு நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் வெற்றி பெற அளவுக்கு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்காரு கூட்டணியா இருக்கும்போது கொஞ்சம் வேலிடா இருக்கும் தனியா இருக்கும் போது உங்களுக்கு ஒண்ணுமே எடுபடாது ஆக்சுவலாக அந்த கூட்டணி வேற இல்ல இல்லையா நீங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தேங்க்யூ சார் இவ்வளவு நேரம் உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களோட பகுதி மனைவி நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி